எல்லா நேரத்திலயும் எல்லா உண்மைகளையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. நீங்க டெடிகேட்டர், நிறைய சாதிச்சிருக்கீங்க. ஜனங்களை நீங்க நேசிக்கிறது உண்மைனா உள்ளத உள்ளபடி சொல்லுங்க. எப்படி சொல்றது, எப்படி சொல்றது? நம்ம உடம்புல எத்தனையோ அழுக்கும் கழிவும் அசிங்கமும் இருக்கு. அது வெளியே தெரியாத மாதிரி நம்ம தோல் அழகா மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சா நமக்கு நம்ம மேலே வெறுப்பு வரும். அது மாதிரிதான் இருக்க போற கொஞ்ச நாளாவது மக்கள் நிம்மதியா இருக்கட்டுமேங்கிறதுக்காக நடக்க போற பேராபத்தை மூடி மறைச்சேன். இதுக்கு மேல என்னால வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஸ்ரீ புவன மீனு ரெண்டு பேரும் காணுமே. அவங்க வந்துருவாங்க, வாங்க நம்ம போலாம். அரவிந்தோட இடத்தை நெருங்கியாச்சு. அங்க எதுவும் நடக்கலாம். நம்மள யாராவது ஒருத்தர் இங்க இருந்தாகணும். நான் இங்க இருக்கிறேன், நீங்க போங்க. ஓகே, ஜாகிரதை. டேக் கேர். ஏய், எப்படி இங்க சிஸ்டம் இருக்கு? அதை ஆப்ரேட் பண்ணி பாருங்க, ஏதாவது தடையும் கிடைக்கும். பாஸ்வேர்ட் அகோரர்னு போட்டு பாரு. யா, ஓகே, கீப் தி சீக்ரெட். இதை ட்ரை பண்ணுங்க. ஓபன் ஆயிடுச்சு. இங்க ஒரு விஷயம் தெரியுது, வந்து பாருங்க. என்ன இது? ஏய், இந்த விஷுவலுக்கும் அன்னைக்கு அரவிந்த் சொன்னதுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அரவிந்த் என்ன சொன்னாரு? அகோரர்கள் நூற்றுக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லல? எஸ், எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. நரேந்திரன் அரெஸ்ட் பண்ணது நம்மள மாதிரி விஞ்ஞானிகள் கௌரவத்தையே பாதிக்கிற விஷயம். எஸ், எலிசபெத் தாமஸ் நரேந்திரன் சொன்ன காரணங்களுக்காக வால் நட்சத்திரத்தோட அபாயம். நரேந்திரன் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்பது தெரியவரும்.
தொடர்ந்து திரையிசை. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாம சேகரிச்ச ஆதாரங்கள் எடுத்துக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் கமிஷனர் ஆபீஸ்க்கு போங்க. அப்ப நீங்க? நானா? நான் வரல, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ப்ளீஸ், பிரஸ் மீட் நடக்கிற சமயத்துல போலீஸ் தேடிட்டு இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் அங்க போனா நரேன் மேல இருக்கிற குற்றச்சாட்டு குறியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் யோசிக்காதீங்க, நான் உங்க ரெண்டு பேரையும் செல்போன்ல கான்டாக்ட் பண்றேன். ஓகே, கிளம்புங்க கிளம்புங்க போங்க. ஓ ம், பானு வாங்க போலாம். அகுரர்கள் எல்லாரும் ஒன்னா கூட இடத்துக்கு தான் நானும் போறேன். யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, வாங்க போலாம் வாங்க. நீ யாரு? இந்த பூமிய புனிதப்படுத்த வந்தவங்க. நீயோ உங்க நரேந்திரனோ இங்க நடக்கிறது எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அடையாளத்தை நீ போட்டுக்கிட்ட. இப்ப எங்களுக்கு என்ன முடிவோ அதான் உனக்கும். சீட், நீங்க அத்தனை பேருமே லைஃப் ஃபேஸ் பண்ண தெரியாத கோழைங்க. என்ன வேலை அது? அகோரர்கள் இன்னைக்கு அவ்வளோ பேரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல. சார் சார், இதை வந்துட்டுருக்கேன் சார். சார் இங்கே வெயிட் பண்ணுங்க. நீங்கள் என்ன மக்களுக்கு எதிரானவரா? நான் மக்களுக்கு எதிரானவன் இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷங்க செய்கிற தப்ப தடுத்து நிறுத்தலாம். அதுக்கு சட்டம் காவல்லாம் இருக்கு. சாட்சிகளே இல்லாமல்
கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஆனா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கட்டுக்கதைகளே சொல்லல, மனுஷங்க மனுஷங்களா வாழியங்க அதிருப்தியோட மனித குலத்தையே வேரோடு அறுத்தேறணும்னு ஒரு கூட்டம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அது என்ன தீவிரவாத இயக்கமா? நோ நோ நோ, நான் அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகல. நான் ஜஸ்ட் ஒரு விஞ்ஞானி. அவங்க ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கூடுவாங்க, ரகசியங்கள் காப்பாற்றப்படணும், ரகசியங்கள் காப்பாற்றப்படணும்னு மந்திரம் மாதிரி உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சார், இந்த கேமரா கேன் மேல கொஞ்சம் டைட் போங்க. டே ரிஷி, அந்த அந்த கேர்ளோட காதல பாரு. வா. நான் குற்றவாளியா நிரபராதியாங்கிறத சட்டம் பார்த்துக்கும். அதுக்கு முன்னால நமக்குள்ள இன்னும் மனிதநேயம், அன்பு, பாசம் இருக்குன்றத நிரூபிச்சாகணும். சாட்சியங்கள் இல்லாம நடக்கிற இந்த அபாயத்தை நாம தடுத்து நிறுத்தணும். நான் சொல்றத நீங்க நம்பினீங்கன்னா தயவு செஞ்சு இன்னில இருந்து நம்ம மனசுல இருக்க எல்லா அழுக்கையும் விளக்க பார்ப்போம். நீங்க உங்க பேர் என்ன? பொண்ணு ஸ்ரீ.